உண்மை விசுவாசிகள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உண்மை விசுவாசிகள் எல்லைக்கும் காசு பணத்திற்கு அடிபணியாதவர்கள், அன்புக்கு மட்டுமே அடிபணிந்தவர்கள் என்பது இந்த தேர்தல் முடிவுகள் அவர்களுக்கும் சிம்ம சப்பனமாக பாடத்தை புகட்டணும் சொல்லி இந்த நேரத்தில் எல்லாரையும் பார்த்து நான் கேட்கிறேன். நீங்க உழைக்கிறீங்க, இந்த உழைப்புல நீங்க சம்பாதிக்கிறீங்க, அவங்க கொடுக்கிற காசு நம்ம கேப்டனுக்கு ஈடாகுமா? அவங்க கொடுக்கிற காசு நம்ம தலைவரின் அன்புக்கு ஈடாகுமா? அவங்க கொடுக்கிற காசு இலவசமா? நம்ம கேப்டன் கால் தோசைக்கு என்ன பாடத்தை அவர்களுக்கு புகுத்த வேண்டும். அன்னைக்குதான் நம்மளுடைய தலைவருடைய ஆன்மா இங்கதான் இருக்கு. புரட்சி தலைவி, புரட்சி தலைவர், புரட்சி கலைஞருடைய மூன்று பேருடைய ஆன்மா இங்க இருந்து நம்மளை ஆசீர்வதித்து நம்ம தலைவருடைய ஆன்மா இங்கதான் இருக்கு. இங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், நிச்சயமாக அந்த மூன்று மனிதர்களாக பிறந்து இன்னைக்கு தெய்வங்களாக இருக்கிறாங்க. அந்த மூன்று மனித தெய்வங்கள் நிச்சயமாக நம்மோடு இருந்து நம்மளை வழி நடத்துவார்கள். இன்னைக்கு என்ன நாள்? ஈஸ்டர். ஜீசஸ் அவர்கள் சிலுவையிலே அறியப்பட்டு இன்றைக்கு உயிர் தெழுந்த நாள். அதே போல நமது மூன்று தெய்வங்களும் உயிர் தெழுந்து இந்த ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்தது டிசம்பர் 25, நமது தலைவர் பிறந்தது ஆகஸ்ட் 25. கோடிக்கணக்கான மக்கள் அவருடைய இறுதி அச்சலில அன்னைக்கு பங்கேற்று இரண்டு நாள் யாருமே சாப்பிடாம டிவி முன்னாடி உட்கார்ந்து கண்ணீர் விட்டார்கள். மாவட்ட கழக செயலாளர்களும் என் அருமை ரெண்டு புதல்வர்களும் இனி இந்த வாழ்க்கை மக்களுக்காக மட்டும்தான் என்பது கேப்டன் வாழ்ந்தார், வாழ்ந்தார், வாழ்ந்தார் மக்களுக்காக. இனிமேல் என்னுடைய வாழ்க்கையுமே உங்களுக்காக வாழ்வது மட்டுமே இனிமேல் என்னுடைய வாழ்க்கை வரலாறாக இருக்கும் என்பதை யாரும் அறிந்திராதீங்க. என் அன்பு தாய்க்குலங்களே, உங்கள் சகோதரியாக, உங்களுக்காக, உங்கள் ஒவ்வொருவருக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். இந்த தமிழக மக்களுக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். நிச்சயமாக தலைவருடைய கனவு அதை நிச்சயம் நிறைவேற்றுவது நமது பணி என்பதை நீங்கள் அனைவரும் சிந்தித்து நாம் செயல்படுகிறோம் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு எத்தனையோ வாக்குறுதிகள் இங்க இருக்கு, மங்களூர் பேட்ட பிரிட்ஜ், அது மட்டும் இல்ல இங்க இருக்கின்ற எத்தனை ஒரு எம்எல்ஏ ஆபீஸ் கட்டி இதே பகடை போட்டாங்க. அவர் கூட வாழ்ந்த நாட்கள் தான் நமக்காக செய்ததை நம்ம யாரும் மறந்துடக்கூடாது. என்னுடைய சோகத்தை அடக்க முடியாத ஒரு நிலையில நான் இருக்கேன். இந்த அன்பு வேற எங்க கிடைக்கும்? எங்க கிடைக்கும் இந்த அன்பு? அதனால உங்களுக்கு எல்லாமே நான் சொல்றேன், என்னெல்லாம் திட்டங்கள் இங்க வர வேண்டுமோ அத்தனை திட்டத்தையும் அண்ணன் குமரகுரு செய்யறாருன்னு நினைக்காதீங்க.
நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்த அத்தனை வாக்குறுதியும் நிறைவேற்றுவார். அண்ணா திராவிட முன்னேற்ற